ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க. ரெண்டு நாள் எடுத்த விளாகை ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏய் ஜாக், இந்துட்டு வா. யாருமா சொல்லி கொடுத்ததெல்லாம்? யோகா மேமா? ஓ, ஏன் மேட்டை போட்டு பண்ற? இங்க காரையில வச்சு பண்ண வேண்டியதானே? பண்ணக்கூடாதா? குளியும் மேடுமா இருக்கிறது தான் பண்ணணுமா? ஐயோ, மண்ண பிக்சே என் பிள்ளை மேல. பண்ணு பண்ணு பண்ணு. ஏதோ ரெண்டு கட்டுற காசு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, பண்ணு. யோகா மேம் கணிச்சிருமா வீடியோ பாருங்க, நாங்க பண்றோன்னு. காலை தொடணும்னு நினைக்கிறேன். தொடணும், எல்லாம் குமிஞ்சு தொடணும். குமி பெண் பண்ணு, இன்னும் பெண் பண்ணு. ஆ, முட்டியும் மடக்கூடாது. ஏய் ஃப்ராடு, முட்டியை மடக்காம நல்லா பெண் பண்ணணும். பெண் பண்ணு 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 பண்ணு. ஆஹ, சரி, ஓகே ஓகே, பண்ண பண்ண வந்துடும். ஆ, அடுத்து. ஆ, என்னமோ விட்டுட்டுனே. சரி பண்ணு, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். சூரிய நமஸ்காரம் வாடா, சூரியனை பார்த்து பண்ணணுமா? பண்ணு பண்ணு. தோப்புக்கரணம் போடு, ரொம்ப நல்லது. பத்து போடு தினம் போதும். பன்னெண்டா? உட்காந்து எந்திரி கரெக்டா. ஏய், நம்ம செல்லத்தையும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கலாம்ல. செல்லத்தை எழுப்பிடி, போடி செல்லத்தை எழுப்பி சொல்லி கொடுக்காம. ஏய் ஜாக், இந்தட்ட வா. அக்காட்ட என்ன போய் விளையாண்டுட்டு இருக்க? ஓகேவா? அடுத்து. ஏய், இவன் எம் மேல ஏறான் பாரு. ஏண்டா இறங்குடா, கிறுக்கு பயலே, நாம சாப்பாடு ஆக்கணும், இறங்குடா. மூச்சு பயிற்சி, மூக்கு எப்படி மூச்சு விடுவோமே தானே. ஏய் ஜாக், அடி வாங்குவேன், வெளுத்துட்டுருவேன். யாரு ஜாக்கா? ஏய், நல்ல மூக்கு இழுத்து விடணும் மூச்ச. அப்புறம் ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்குல விடணும். அப்புறம் அது சளி வந்துட போகுது பார்த்து. இல்ல சொல்லணும் இல்ல. அடுத்து அந்த மூக்கு. பனி பெய்யுது. சரி பண்ணு, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். முடிச்சுட்டு வா. நேற்று துவைச்சு போட்ட மேட்டெல்லாம் காஞ்சிருச்சு. எடுத்து போய் போட்டுட்டு பாத்திரம் கழுவணும். பாத்திரம் கழுவுற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட் இல்லாமல் கழுவவே முடியலை. நல்ல மேட்டை ஒரு நாலு மேட் வாங்கணும். கொஞ்சம் ஹைட் லென்த்தியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது போல். இப்போ கொண்டு போய் போட்டுடலாம். சன்சி இங்கே யோகா பண்ணிகிட்ருக்கா. சுகஸ்தி மேடம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, தூக்கம், தூங்கிட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு மேட் போட்டாச்சு. டிவி யூனிட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் திங்ஸ் தான் எடுத்து வைக்காமல் இருக்கேன். உங்கள் அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒவ்வொரு கபோர்டுக்குள்ளேயும் அந்த குப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன சின்னதாக நிறைய குப்பை இருக்குது. இங்கேங்க பாருங்கள், இங்கே வந்து குப்பை இல்லை, ஆனால் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குப்பை நிறையா இருக்குது, அதெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. இந்த செல்ஃப் தொடச்சிட்டிங்களாங்க? இந்த பாருங்கள், தொடக்காதங்காட்டி இந்த செல்ஃபில் எவ்வளோ குப்பை பாருங்கள். தொடச்சிட்டு இதுக்கெல்லாமே வந்து அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும். இந்த கடப்பாக்கல்லுக்கெல்லாம் வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுட்டா திங்ஸை வந்து எடுத்து வச்சிடலாம். இங்கே மேலையெல்லாம் வந்து தொடச்சிட்டாங்க. இந்த லாஃப்ட்டும் தொடச்சாச்சு, இந்த செல்ஃபும் வந்து தொடச்சாச்சு, அந்த இது வரைக்கும் தொடச்சாச்சு. இப்போ இந்த ரோ வந்து வந்துட்ருக்காங்க. தொடச்சி விட்டாங்கன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவணும். அரிசி வந்து இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவிட்டு குழம்பு ரசமெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தே இருக்குது. சிம்பிளாக ஏதாவது பா, குட்டி சிலண்டருக்கும் டிஃபன் பாக்ஸ் செஞ்சால் போதும். இனி கிளீனிங் வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. வியாழக்கிழமை வந்து மணி ஹரிதாவுக்கு வந்து திருவாதிர நோம்பி, மாங்கல்ய நோம்பி வந்து கும்பிட வச்சிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து போயிட்டு நைட் சாப்பாடு வந்து மாமாவுக்கு வந்து கொண்டுகிட்டு வந்துட்டோம். கொண்டுகிட்டு வரும்பொழுதே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அம்மா வீட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற்றிட்டு வந்துட்டேன். சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம், இந்த மூணு தான் வந்து நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்துருந்தோங்க. மீதி திங்ஸ் எல்லாம் வந்து பொரியலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து போட்டிருந்தது, அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டுட்டு போ, கெட்டு
கெட்டு போயிடும், அதனால் வந்து இந்த திங்ஸ் மட்டும் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளெல்லாம் நான் வந்து கொண்டுட்டு வந்துட்டேனுங்க. பாப்பா ரெண்டு பேத்துக்கும் எங்களுடைய டிஃபன் பாக்ஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பாப்பா ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் வந்து இருந்ததுங்க, அதை வந்து பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து செஞ்சுட்டேனுங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் அது இல்லாமல் முட்டைக்கோஸ் பொரியல் இது எல்லாமே வந்து வச்சு சாப்பிட்டாச்சுங்க. மதிய டிஃபன் பாக்ஸ்க்கு பாப்பா ரெண்டு பேத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியலே வந்து போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டேனுங்க. ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போயிட்டோம், பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்குங்க. வீட்டில் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கணுங்க. பீரோவை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் ஒட்டும் பொழுது அந்த சைடில் வந்து தூக்கி வச்சோம், அதுக்கப்புறம் கவர் அடிக்கும் போது இந்த சைடு வந்து நகர்த்தி வச்சோம், அப்படி இப்படி நகர்த்தி வச்சு அந்த பீரோவில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களைஞ்சு போச்சு. எதுவுமே வந்து நான் வச்ச மாதிரி இல்லை, எல்லாமே களைஞ்சு போச்சு. சரி, அதை எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பீரோவில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வெளியில் வந்து எடுத்து போட்டுட்டுனுங்க. எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு இடமா மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சுட்டேன். மேலே வந்து ஷெல்ஃபில் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ், புது ட்ரெஸ்ஸஸ் ஆஃபீஸ்க்கு அதாவது வெளியில் எங்கேயாவது போட்டு போகிறது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சிகாவது சுகஸ்திகாவது அப்படின்னு தனித்தனியாக அந்த கபோர்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேனுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத பெட்ஷீட் புது பெட்ஷீட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு கட்டவளப்பை இது எல்லாமே வந்து வச்சுட்டேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பல கட்டவளப்பை புதுசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து புதுசாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது போல் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிட்டேனுங்க. வீட்டில் இவங்க மூணு பேர் துணியை வந்து மடித்து வைக்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுருவேன். என்னோடய துணியை வந்து மடித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும், ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் வந்து சரி வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு சாங் கேட்டுக்கிட்டே வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து பகல் டைமில் வேலை செய்கிறத விட நைட் டைமில் வேலை செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நைட் டைமில் யாரும் நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்ம பாட்டு ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வேலை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மூணு பேர்த்தோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேரீ கூட அடுக்கி வைக்க முடியல, அதுக்கப்புறம் இந்த பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த அளவுக்கு கண்ணை கட்டுதேன்னு வெளியே வந்து பார்த்தா மணி 11 ஆகிப்போச்சுங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து வேலை செய்ய முடியாது, போய் தூங்கிடலாம், ஆஃபீஸும் போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மங்களி நோம்பி வந்து கும்பிட்டதால வீட்டுக்கு வரும்பொழுதே வந்து மணி 10:30 ஆகிப்போச்சு, அதாவது நைட் வந்து தூங்குறதுக்கு. அதனால் சரி ஓகே தூங்கிடலாம் அப்படின்ட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேனுங்க. காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் கூட செய்கிறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. சரி பேலன்ஸ் வந்து விட்டோம் பார்த்தீங்களா, அந்த துணிகள் எல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து அந்த புதில் இருக்கிற ஒற்றப்பூச்சி அதெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, லைட் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட மடன்னு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். குட்டி பாப்பா வருங்க, சமத்து குட்டியாக உட்காந்து எனக்கு எல்லா திங்ஸும் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதாவது ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாவே இந்த ரெண்டு பெட்ரூமில் வேலைகள் வந்து முடிஞ்சிடும், அடுத்து கிச்சனுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்ததும் மெயினாக இந்த வேலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணி முடிச்சு வைக்கிற வேலைகள் தான் செய்ய ஆரம்பிச்சேனுங்க. வெளியில் அடுக்கி வைக்கிற துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி வந்து அடுக்கி வச்சேங்க. அதுக்கப்புறம் டைம் இல்லை, சரி சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ண ஒடியாந்துட்டேன். என்னென்ன செஞ்சுக்கிட்டுருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேங்க. உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், சின்ன வரக்காய், இந்த தட்டை வரக்காய் இது எல்லாமே போட்ட சாம்பார் தான். சிம்பிளாக வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் வச்சேன், தயிர் இருந்ததுங்க வீட்டில் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இது மட்டும் வச்சு சிம்பிளாக காலையில் சமையலை முடிச்சுட்டு பாப்பா ரெண்டு பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் வந்து போயிட்டு வந்துட்டேங்க. ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் லைட்டாக இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி அதனால் மீன் சில்லி வந்து பாப்பா ரெண்டு பேத்துக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த சில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக முள் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அதுவே வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப் வந்து வாங்கிட்டு வந்தேன், நண்டு சூப் வந்து இருந்தது. அந்த கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம், டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து நண்டு சூப்பும் மீன் சில்லியும் பாப்பா ரெண்டு பேத்துக்கு வாங்கிட்டு வந்தேனுங்க. பாப்பா ரெண்டு பேத்துக்கும் இல்லை எங்களுக்கும் சேர்ந்து தான் நாலு பேருமே வந்து சேர்ந்து சாப்பிட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முள் வந்து இல்லை, அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு நைட் சமையலும் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் இந்த கிளீனிங் வேலை வந்து செய்கிறதுக்கு ஒடியாந்துட்டேன் குடுகுடுன்னு.
ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, குட்டி பாப்பா தவல் கர்ச்சீஃப் எல்லாம் மடிச்சு கொடுத்துட்டு இருக்கா, பிளஸ் அது இல்லாமல் அவளோட யூனிஃபார்ம் எல்லாம் மடிச்சு கொடுத்துட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் எது போல் அரேஞ்ச் பண்ணுறோன்னா, சன்சிகாவும் சுகஸ்தியாவும் சேர்ந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸு பிளஸ் என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ், ரெண்டு பேர்த்தோட ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சுகஸ்தியா வந்து சன்சியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு கொடுக்குறா. உங்கள் அண்ணா வந்து எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் சாலையில் இருக்குது இல்லைங்களா, அதை போய் எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க. சன்சிக்கும் சுகஸ்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு வந்து கொடுத்தாச்சு, அவங்க ரெண்டு பேரும் அது வச்சுக்கிட்டாங்க. என்னோடது என் ஹஸ்பண்டோட ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைக்க போகிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் உங்கள் அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் நாலு பேரும் மடித்து வைக்கிறோம். ஏண்டா ஏன் அழுகுது பாப்பா? சந்தியா, பாப்பா மடிச்சு வச்சதெல்லாம் நீ கலைக்க கூடாது. அங்க வர எடுத்து எடுத்து உனக்கு அக்கா அழகா அடுக்கி வைக்கிறாங்க, அழுக கூடாது. அவளுக்கு புரியாது. இங்க பாரு சுகஸ்தி, இந்த சின்ன கபோர்டு கீழே இருக்கிறதுல ஹைட் உனக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஹைட் கரெக்டா இருக்கும். இங்க வந்து உன்னோட ட்ரெஸ்ஸஸ், மேல அக்கா ட்ரெஸ்ஸஸ், சந்தி அங்க வந்து தவள் கர்ச்சீஃப், அந்த மாதிரி தவளை வந்து பின்னாடி வச்சிரு சந்தி, கர்ச்சீஃப் வந்து முன்னாடி வை. சரியா? இங்க வந்து ஐயோ ஒரு மொழி எடுத்து வந்து போட்டாங்க, இப்ப இதை பூரா மடிக்கணும். இன்னொரு மொழிக்கு எடுத்தார போயிருக்காங்க, அதுக்குள்ள டக்குனு மடிக்கணும். சனிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து துணி எல்லாமே மடித்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க. வெள்ளிக்கிழமையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு துணி மடிக்கிறதுக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து மடித்து வச்சோம். ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் தனியாக, அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, யூனிஃபார்மு, ஆஃபீஸ் போட்டுட்டு போகிறது அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸஸும் தனித்தனியாக மடித்து எடுத்து வச்சுருந்தோம். ரெண்டு பீரோலையுமே வச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவை அங்கே தூக்கி வைக்க இங்கே தூக்கி வைக்கும் பொழுது அது வந்து களைஞ்சு போயிடுச்சு. மீதி ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து சாலைக்குள் அப்படியே வந்து போட்டு வச்சிருந்து அங்கேயே தான் 1.5 மாசமா கடந்தது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காவே ஆயிடுச்சு. எல்லாமே துவைச்சு அலசி காய வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணி மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து பாருங்க, குட்டி பாப்பா அவளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சூப்பராக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா மடிச்சு அழகாக கொடுக்குறா பாருங்க. அங்கே பாருங்க, சூப்பராக எடுத்து எடுத்து வச்சுட்டா அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மடிக்க ஆரம்பிச்சுட்டா. நாங்கள் வந்து எடுத்து தான் வச்சோம். சன்சி ஓரளவுக்கு அடிச்சிட்ருக்கா. அப்படியே இங்கே பாருங்க சுகஸ்தி, மடிட்டா மடிட்டா தங்கம் தங்க மயில். ஐயோ, துணிக்கடையில் மடிக்கிற மாதிரி மடிக்குதே, சூப்பராக. எப்படா மயில் இப்படி நடிச்சு போனவுனே ட்ரெஸ்ஸு. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே அப்படியே நடிச்சாச்சு, வச்சுட்டே இருக்கோம் ஆனாலும் முடியலை. இங்கே அப்படியே கிடக்குது. இவ்வளோதான் நினச்சிடாதீங்க. அப்படியே இங்கே பாருங்க, அங்கே முடியல. சப்பா எல்லாம் அங்கங்க அங்கங்க மடிச்சு வச்சிருக்கோம், எதுவுமே முடியல. இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த துணியை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து வச்சிடுவோம். இன்னைக்கு நைட் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடவே போறோம், அப்புறம் தூங்கவும் போறோம். துணி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கிச்சன் கிளீன் பண்றதுக்கு போய்க்கலாம். கிச்சன் இன்னும் இங்கேயே தான் வச்சு சமைக்கிறோம், பார்க்கலாம். சுகஸ்தி எப்படி இருக்குது மடிக்கிறது? எங்க அவ்வளவுதானா இன்னும் இருக்காங்க சாலையில? மனம் தளராமல் மடிப்போம் கௌரி, அப்படின்னா முடியும். சண்டே காலையில இந்த விலாக் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேனுங்க. பாத்திரம்லாம் நைட் எதுவுமே கழுவல, ஏன்னா நைட் வந்து துணி வந்து மடிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதனால் அப்படியே போட்டாச்சு. காலையில் எழுந்ததும் இருக்கிற அத்தனை பாத்திரங்களையும் கழுவி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், எல்லா பாத்திரங்களையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிச்சன் வந்து செட் பண்ணல. துணியெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 90% மடித்தாச்சு. கிச்சன் வந்து இன்றைக்கி தான் சண்டே, இன்றைக்கி வந்து செட் பண்ணிடலான்ட்ருக்கோம். பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து தெறிக்குது. இங்கே ஒரு நைட்டியை வேஸ்ட் நைட்டி, பழைய நைட்டி வந்து போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு நைட்டி வந்து நனைஞ்சிருக்கு, தண்ணி வந்து தெறிக்குது. இதுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கிரைனட்ல ஒரு ஸ்டாப்பர் வந்து இப்படி வந்து வச்சுக்கோங்க, தண்ணி வந்து வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், கபோல்லாம் தண்ணி வந்து வருது, தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கிரைனட்ல ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் இவ்வளோ பெருசு அளவுக்கே ஒரு ஸ்டாப்பர் வந்து வைக்கணும். கிரைனட் வந்து இங்கே எங்கே வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஸ்டாப்பர் வந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஈரோட்டில். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ வந்து
சமையல் வேலைக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை, பாத்திரம் மட்டும்தான் கழுவி வச்சிருக்கேன். என்னடா பண்ற நீ? கேக்கு செய்யறியா? நம்ம அவன் சும்மா தாண்டா இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டு கேக்கு செய்யணியே. ஏன் இதுல கேக்கு? சரி சரி, ஓகே. சுகஸ்தி சுகஸ்தி வந்து கேக் செஞ்சுட்டு இருக்கா. சன்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன, சாதாரண நாள்லயே படிக்க மாட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம் வந்து இருக்குது சன்சிகாக்கு. 10 மணிக்கா சன்சி? 9:30 to 12:30 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆமா, அதனால 9 மணிக்கு அங்கே ஸ்கூல்ல வந்து இருக்கணும். ஹிந்தி எக்ஸாம் இருக்குது. ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது ஹிந்தி, எங்களுக்கே ஒன்றும் புரியலை, அவளே வந்து படிச்சிருக்கா. சரி போய் ரெடியாகு, போ, மணி 8 ஆயிடுச்சு சன்சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு குப்பையாக போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்துல வந்து குப்பை போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்து போட்டாச்சு வீட்டில். குப்பையை வந்து வெளியில் அங்கே காம்பவுண்டுக்கு வெளியில் தான் கொண்டு போய் போடணும்னு. இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம சாப்பாடாக்குற வீடு, அதாவது கிச்சன் வந்து இடிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற அந்த கல் மண்ணெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் அப்படியே மலை மாதிரி கொட்டி வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருக்குது. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரை வந்து போட்டு விட்டுக்கலாம். இங்கே கருவேப்பிலை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போகணும், வேர் வந்து ஓடணுங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அதை இப்படியே ரவுண்டாக கட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அது போல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வேலை தான் உங்கள் அண்ணா வந்து செஞ்சிட்ருக்காங்க காலையில். இனிமேல் தான் சமையல் வேலை வந்து செய்யணும். கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது. மணிஹரி தான் வந்துட்டுருக்காங்க, அவங்களோட வெளியில் வந்து போகணும். அதுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம். இது என்ன கீரைங்க? எனக்கு பசங்க கீரையா? என்னடா விளையாட்டா? எஸ்ஆர்னோ விளையாட்டு விளையாடலாமா? சரி ஓகே, எஸ்ஆர்னோ விளையாட்டு விளையாடலாம்.